எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா யானா மக்களே இப்ப வந்த நான் ஸ்கூல் முடிஞ்சி 4:30 ரே வந்தேன் வீட்ல அம்மா இல்ல எது அம்மா வீட்ல இல்லையா இப்ப கதவை யார் திறந்தந்தா அவ எங்க போனால சாவிய வந்து ஜனல் இல்ல வச்சிட்டு போவாங்களா நான் தான் ஒரு சேர் போட்டு எடுத்து சாவியை தடுத்து திறந்தேன் பா எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்தவே மாட்டா

நீ போமக்களே தங்கச்சி கூட்டிட்டு எத்தனை வாட்டி சொல்லியாச்சு சொல்லி சொல்லி எனக்கு சண்டை தான் வருது நீ சொல்லிக்கிட்டே இருப்பா அவ போயிட்டே இருக்கா பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வருமே அதுக்கு ஒரு தண்ணிய வெண்ணிய குடுக்கணும் ஒன்னும் கிடையாது அவளுக்கு ஊரு சுத்தனும் இதுல வேற ஈஸ்டர் ஷாப்பிங் பண்ணணுமா பண்ணனும் இன்னைக்கு வரட்டு

அது கவலை இல்லைங்கள வானு கவலையா கவலையா யா யா ஐயோ கடவுளே கொல்லியானே உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா மறுபடி மறுபடி வந்து பாடிட்டு இருக்கியா பிள்ளை ஆண்டி பார்க்கலன்னு கேட்டா உனக்கு தான் பாட்டு எதுக்குங்க இப்படி போய் தூக்கி போட்டு அடிக்கிறிய வெளிய தானங்க போய் இருந்தேன் வெளிய போனியா யார்ட்ட கேட்டிட்டு வெளிய போனா நீ யார்ட்ட கேட்டடா நான் யார்ட்ட கேட்கணும் யார்ட்ட கேட்கணுமா

மண்டே மார்க்கெட் டு நாகர்கோவில் நாகர்கோவில் டு மண்டே மார்க்கெட் மூணு ட்ரிப் அடிச்சிருக்கீங்க டிரைவர் கண்டக்டர் ஒண்ணு சொல்லலையா உமா என்ன சொல்ல முடியும் இது எங்க சுதந்திரம் எங்களுக்கு நாங்க பயன்படுத்திட்டதுதான் அங்க போவோம் இங்க போவோம் யார் நம்மள கேள்வி கேட்க முடியும் ஆமா யார் உன்ன கேள்வி கேட்க முடியும் நான் கேள்வி கேட்டாலே என்ன தூக்கி பந்தாடுவா அதனால தான் நானே அமைதியா சிரிச்சுக்கிட்டு போறேன் ம் என்னங்க ஆமா யாரெல்லாம் போனிய எல்லாரும் இருந்தாங்க கீதவர்லயோ ஏன் அவளை பத்தி என்ன விசாரிப்பு அவ வந்தா என்ன வரலன்னா என்ன ஐயோ உமா கோவப்படாத நான் ஏன் கேட்டேனா நான் வாசல்ல இருக்கும் போது கீதாயிரம் கூப்பிட்டா வாசல் வா கிளா ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சிட்டு போலானே நான் இல்ல இல்ல வேண்டாம் உமா வந்து போட்டு தருவான்னு சொன்னேன் எவ்வளவு வாட்டி விளக்குன்னு காப்பி குடிச்சவா கூப்பிட்டா

நாளை கால் நாலரை அந்த டைம் வருவேமா ஏன் நீ மட்டும்தான் வருவியா கூட ஏதாவது பிள்ளை வருமா நானும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து வருவோம் யாரும் ஃபர்ஸ்ட் பஸ் வருதோ அவங்க கிளம்பிடும் ஏம்மா இல்லை சும்மா தான் கேட்டேன் இருந்து அண்ணன் கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க ஏமா திடீர்னு திடீர்னா என்னத்த சொல்லணும் நாளையிலேருந்து அண்ணன் காலேஜோட கொண்டு விடுவான் காலேஜ் முடிஞ்சோன்னா ஃபோன் பண்ணி அண்ணன் கூப்பிட வருவான் ஏமா என்னாச்சு எல்லாத்துக்கும் சும்மா சும்மா விளக்கம் சொல்லிட்டு முடியாது சொல்லியத மட்டும் கேளு இப்ப எதுக்குமே என்கிட்ட கோவப்படுறியே காலையில காலேஜ் கூட போய் பாடு போ முன்னாடி எல்லாம் அந்த கோபத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கா சரி நம்ம தப்பு பண்ணா நம்ம கோவடையோன்னு நினைக்கலாம் இப்பதானே எதுவுமே பண்ணல எதுக்கு இப்ப கோவப்பட்டுட்டு இருக்கிறியே போய் படுன்னு சொன்னேன் போ வர வேற இந்த வீட்ல எதுவுமே பேச முடியலப்பா போட்டி போய் படு போ நீ போறேன் பிள்ளைய காலேஜ் உள்ள விட்டா நல்லா படிச்சேன்னு நினைச்சா அது ஒவ்வொரு இடமா நின்னு பேசிட்டு நிக்குது இந்த ஊர்காரையும் நாலு பார்த்தா போதும் ஊதி பெருசே ஆக்கிருவாளுவ நாளைல இருந்து கவனிச்சிடும்